ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம சக்தி சமையலில் சிக்கன் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வெள்ளை குருமாவை சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டோட சாப்பிட அருமையாக இருக்கும். மசாலா அதிகமாக சேர்க்காமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த சிக்கன் வெள்ளை குருமாவை செஞ்சு சாப்பிடலாம். இந்த சிக்கன் வெள்ளை குருமா பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கனில் வெள்ளை குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கோழி, தேங்காய்ப்பூ, கசகசா, முந்திரி பருப்பு, இதில் புதினாவும் கொத்தமல்லியும் இருக்குது, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெள்ளை மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், நெய், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதில் கோழிக்கறி வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூளை இந்த கோழியில் நல்லா பசறி விட்டுட்டு, இந்த மஞ்சத்தூள் போக தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இந்த கழுவுன கோழியில் தயிர் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த கலந்த கலவை அப்படியே 1/2 மணி நேரம் இருக்கட்டும். தேங்காய் அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் பூ 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதில் கசகசா 1 டீஸ்பூனும் முந்திரி பருப்பு 3 எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெள்ளை மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெள்ளை மிளகு இல்லைன்னா கருப்பு மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். குருமா செய்யறதுக்காக கடாய் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கூடவே நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துட்டு இதில் பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 1 இது கூட சேர்த்துக்கிறேன். போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு பிறகு 2 வெங்காயத்தை மெலிசா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி போல் வர வரைக்கும் வதக்கிக்கணும். போட்ட வெங்காயம் கண்ணாடி போல் வந்திருக்கு. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்குது. இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம் பார்த்தீங்களா கோழிக்கறி, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துங்க. இதில் நான் 1/2 கப் தண்ணியை மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே இதுக்கு உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை மூடி போட்டுறேன். இதில் போட்டிருக்க கோழி வேகிற வரைக்கும் இது கொதிக்கணும். அதனால் இதை மிதமான தீயில 8 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு, மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆகிட்டு, இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த சிக்கன் வெள்ளை குருமாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.